ஸ்டார்ட் பீஸ் நம்ம போர்டில் ஏறும் போது ஒரு கிரிக்கு கிரிக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும். அது அந்த சீனுக்கு கொஞ்சம் டென்ஷன் பில்ட் பண்ண மாதிரி இருக்கு. தெரியாது வந்து ராம் வந்து கையில ஒரு பலூனை வச்சுக்கிட்டு நின்றுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படி சவுண்ட்ஸை வச்சு நிறைய விஷயங்களை ப்ளே பண்ணியிருந்தாங்க அண்ட் சைலன்ஸை வச்சு நிறைய விஷயங்களை ப்ளே பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னோம். ரொம்ப மினிமலான டயலாக்ஸ் மட்டும்தான் இருக்கும். அப்படி எனக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்ச ஒரு சில டயலாக்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப தூரம் போயிட்டியா ராம் ஏதோ ஒரு சின்ன இன்சிடென்ட்டான மொத்த லைஃபுமே மாறிடுச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிதான் இந்த படமே. இந்த ஒரு சின்ன இன்சிடென்ட்டால இவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சிடுறாங்க. ஒருவேளை அந்த பொண்ணு வந்து அவன் பேரு சொல்லியிருந்தாலோ, அப்படி இல்லைன்னா அவன் கையில வச்சிருந்த பேப்பரை கொடுத்துருந்தாலோ, அன்னைக்கு அவங்க இவங்க ரெண்டு பேரோட லைஃபுமே மாறி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். உங்களை பார்க்க ஒரு பையன் கீழே வந்து நிக்கிறாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச பிறகு கடைசியாக அவங்க வந்து உட்காந்துட்டு இருக்கும் போது இப்படி சேராமே போகணும்னா அப்புறம் எதுக்கு இதெல்லாம் நடந்தது அப்படின்ற மாதிரி இருக்கும். அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் அந்த டயலாக்கு. இப்படி சேராம தான் போகணும்னா அப்புறம் எதுக்கு? நான் கல்யாணத்துக்கு வந்திருந்தேன் அப்படின்ற அந்த சீக்வன்ஸோட கன்க்ளூட் பண்ணுறதுக்கு ஒரு டயலாக் ராம் சொல்லுவார். அதுக்கப்புறம் கல்யாணத்தில் உன்னை நான் புடவையில் பார்த்தேன், நான் உன்னை பார்த்தேன், உன்னை கல்யாணம் நடக்கிறதெல்லாம் பார்த்தேன் அப்படின்றதோட அந்த விஷயம் முடியாமல் அந்த சத்தத்துலேருந்து எவ்வளோ தூரம் என்னால் ஓட முடியுமோ அவ்வளோ தூரம் ஓடிட்டேன் அப்படின்றத அவர் சொல்லுவார். அந்த சத்தத்துலேருந்து என்னால் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் ஓடிட்டேன். ராம் வந்து சரி ஓகே நீ படுத்துவோங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்புற ஒரு சீக்வன்ஸில் வந்து சரிஜா நான் கிளம்புறேன் நீ சத்தத்தை தூங்க நான் கல்ல 3 மணிக்கு கீழே வந்து உனக்கு கால் பண்ணி ரைட் கீழே வந்து சரியா. பயங்கரமாக இவங்களோட லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணி பயங்கரமான அந்த பஞ்ச் டயலாக் மாதிரிலாம் எதாவது பேசி ஒரு கான்வர்சேஷன் மாரி அந்த இடத்த பில்ட் பண்ணிருக்கலாம். ஆனால் சிம்பிளாக அவங்க சொல்லுவாங்க எனக்கு உங்க கூட இருக்கணும், உங்ககிட்ட பேசணும், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஒரு கன்வே பண்ணியிருப்பாங்க. எனக்கு உங்க கூட இருக்கணும், எனக்கு உங்க கூட பேசணும், அவ்வளோதான். ஓகே இத்தனை வருஷம் ராம் ஜானுவை பிரிஞ்சிருந்தாலும் அவர் எப்படி ஃபீல் பண்ணுறாருன்றதுக்கு நிறைய சீக்வன்ஸ் இருக்கும். ஜானு வந்து எப்படி இருந்தாங்கன்றத ஒரு சின்ன டைலாக்ல ரொம்ப ஈஸியாக அழகாக கன்வே பண்ணியிருப்பாங்க. ராமோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்கள ஹோட்டலில் மீட் பண்ணுறப்ப அவரை நீங்கள் நிறைய நாள் ஆய விட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க எனக்கு அப்போ அவர் தான் எல்லாமே இப்போவும் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இப்போவும் தான்ன்ற ஒரு டைலாக் வந்து அவங்க எந்த அளவுக்கு இயங்கியிருப்பாங்கன்ற அந்த எல்லா ஆஸ்பெக்டையுமே சிம்பிளாக கடத்திட்டு போன மாதிரி இருந்தது. ஒரு மாதம் அலைய விட்டுருக்கலாம் ஆனால் அப்போ அவன்தான் எனக்கு எல்லாமே இப்போவும் தான். ஜானு நீ சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு கேட்குற ஒரு போர்ஷன் இருக்கும். அந்த போர்ஷனில் வந்து நான் சந்தோஷமா இருக்கேனான்னு தெரியல பட் நான் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். குறையன்னு ஒன்றும் இல்லை, சந்தோஷமா இருக்கேனா நிம்மதியாக இருக்கேன்னு சொல்லலாம். 90s பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.